வா ராஜு, வந்த ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். ஏன் டல்லா இருக்கீங்க? அப்பா வேற ஊர்ல இல்ல, காலையில இருந்து எல்லா பூஜையும் முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. மாமா ஊருக்கு எப்ப திரும்பி வருவாங்க? இன்னைக்கு காசில இருக்காரு, அப்படியே பத்ரிநாதும் போயிட்டு வந்துடுறேன்னு போன்ல சொன்னாரு. என்ன விஷயம் ராஜு, ஏதாவது முக்கியமான விஷயமா? மீனா உங்ககிட்ட வில்லியம் டிசோசா பத்தி சொன்னால? சொன்னா. உன்ன கூட ஏதோ வெளிநாடு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரே அந்த ப்ரொஃபசர். அவரேதான், அவரே உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாரு. என்னது, என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? என்ன எதுக்கு அவரு? அது ஏதோ இந்தியன் மித்தாலஜி பத்தியும் கல்ச்சரை பத்தியும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. இந்திய காரனா இருந்தாலும் அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வெளிநாட்டுல தானே. நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கும் எதுவும் போகாம மந்திரம் தந்திரம் யோகான்னு வேற ரூட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவர் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. உங்க மேல அவ்வளவு மரியாதை வந்துருச்சு. அவருக்கு நீ ஜாலரை அடிக்கிறதே வெளிநாட்டுக்கு போறதுக்கு தானே? எனக்கு இன்னும் ஒரு மூணு நாள் கண்டினியூஸா பூஜை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா அவர் வந்து பாக்குறேன்னு சொல்லு. அது சரி, அவர் எங்க தங்கி இருக்காரு? கொஞ்சம் தூரம் தான், மாங்காட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான். ஆஹா, நான் வர வர அங்க போறது வழக்கம் தான். அப்படியா? வேணும்னா இந்த வாரம் போகும்போது நான் அவரை போய் பாக்குறேன். பேசாம நான் சொல்றது கேளுடா, ஒரு எஸ்ஐ கிட்ட இன்ஸ்பெக்டர் தூத்தா கேவலம் அவருக்கு விட்டு கொடுத்துறா. எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு வேணும்? 500. அது டூ மச். கொடுத்தா நடக்கும். ஐயோ, இந்த வச்சுக்க. டேய், என்ன துரும்பு நினைச்சியே, நான் எறும்புடா இல்ல இரும்புடா. யார் அது? அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல இருந்தது இவர் தான் சார். ஓ, இவனா? உன் தலைவன் யாரு? உன் கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க சார்? கிரிக்கெட் டீம்ல கேப்டன் யாரு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க? செத்தது யாருன்னு தெரியல, கொன்னது யாருன்னு தெரியல. ஒரு அப்பாவியான என்ன அக்யூஸ்ட் ஆகணும்னு பாக்குறீங்களா சார்? ஓ, செத்தது யாருன்னு தெரியும் ஒரு பொண்ணு, கொன்னது யாருன்னு தெரியும் உன் தலைவன். இது என்ன தெரியுமா? லத்தி செஞ்சுரி அடிக்க போகுது. கிண்டலா? டேய், விசாரணைங்கிற பேர்ல 99 பேரை கத்த வச்சிருக்கேன், கதற வச்சிருக்கேன், குத்த வச்சிருக்கேன், குமர வச்சிருக்கேன். இப்ப ஒழுங்கா நீயா சொல்றியா இல்ல இந்த லத்திய வச்சு? நினைச்சியாடா? நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் சார். அப்ப நாங்க என்ன நார குடும்பத்துல பிறந்தவங்களா சார்? மேட்டர் போட்டு மீட்டர் கரெக்ட் பண்றேன், நீங்க போய் உட்காருங்க. அப்ப கேள். சரிப்பா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனு சொல்ற, சொத்து எவ்வளவு தேரு? அது ஏகப்பட்டது இருக்கு சார். எங்க இருக்கு, எங்க இருக்கு? அது ஜப்தியில இருக்கு. என்னது இருக்கு? ஐயோ, ஜப்தியில இருக்குன்னு சொன்ன. புரிஞ்சு வச்சுடா, புரிஞ்சு வச்சு. தப்பே பண்ணலாம், நீங்க தான்டா குற்றவாளி சார். அப்படி சொல்லாதீங்க சார். நானாவது பரவாயில்ல சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? தலைவன் தலைவன் சொல்றீங்கல்ல, அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அதுவும் சக்தியில இருக்கா? ஐயா இல்ல சார், அவர் பெரிய மல்டி மில்லியனர். இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் அவருக்கு சொத்து இருக்கு தெரியுமா? கொஞ்சம் ஏண்டா, இத வச்சுதான் இந்த ஆட்டம் போடுறீங்களா? எங்களுக்கே தெரியாம எங்களையே ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எடுக்க, நான் எடுக்கிறேன். என்னடா? ஹலோ. ஆமா சார், அது சும்மாதே இங்க வேஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு, இந்த அனுப்பி வைக்கிறேன் சார். சரி சார், கமிஷனர் ஆபீஸ்க்கு உங்களை வேமா வர சொல்றாரு. கமிஷனர் பேசிருக்காரு, லேசா சொல்றியாடா? சரி, நான் கிளம்புறேன் சார். என்னடா வழி? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. மாத்திட்டாங்க. தம்பி வாடா. நீங்க பெரிய கில்லாடி சார். பாத்துட்டியா? யோ, எல்லாரும் போய் டீ சாப்பிட்டுவாங்கயா, நான் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். போ போ போ, வேமா போ. நடக்குது. என்னையா கடைசியில 3-1 இருக்கு, ராமம்மா போட்டுற மாட்டீங்களே?
நல்லதா இருக்கு. டிஃப்ரெண்ட். ஜீனியஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கு. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எனிபடி ஹோம்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தேடியா வந்தீங்க? நீங்க மிஸ்டர் வில்லியம் டிசோசா? எஸ். நான் தாரா, ராஜுவோட கசின். ஓ யா, சூரியமூர்த்தி சார் பொண்ணு இல்ல? ஆமா. பூஜை புனஸ்காரம் இருக்கிற சூரியமூர்த்தி சார் பொண்ணு இவ்வளவு மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு தானே ஆகணும். 100 வருஷங்களுக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் ரவிக்கு துணி கூட போடாம இருந்தாங்க. அதே இன்னைக்கும் ஃபாலோ பண்ணணும்னா முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு பூஜை பண்ணா நம்ம தெய்வங்கள் கோச்சிட்டு எந்திரிச்சு ஒண்ணும் போயிடாது. வெல் செட், வெல் செட். ராஜு சொல்லியிருக்கான் நீங்க ஒரு வித்தியாசமான பொண்ணு, அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஏதோ பூஜையில இருக்கீங்க, அது முடிஞ்ச பிறகுதான் வருவீங்கன்னு ராஜு சொன்னான். நான் தான் சொல்லியிருந்தேன் நாளையோட இந்த பூஜை எல்லாம் முடிய போகுது. வார வாரம் மாங்காடு கோயிலுக்கு போவேன். எது தவறுனாலும் இது மட்டும் தவறாது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சாரியும் பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நினைக்கல. அது சரி, என்ன பூஜை அது? நல்ல புருஷன் கிடைக்கணும்னா? என் கேரக்டரை முழுசா புரிஞ்சுக்கிட்டு முழு சுதந்திரம் கொடுக்கற புருஷன் எனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம நான் பண்ற இந்த பூஜை ஒரு தீய சக்தி அழிக்கிறதுக்கு. தீய சக்தியா? ஆமா. எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு நெகட்டிவ் பவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது நான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னப்ப அவர் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஷூர், தீய சக்தி இருக்கு. தட் பேட் பவர் இஸ் ட்ரைங் டு என்டர் அவர் ஹவுஸ் அண்ட் ஐ அம் ஷூர் ஆஃப் இட். சரி வாங்க, என் வீட்டை நீங்க இன்னும் சுத்தி பார்க்கல. வாங்க. தீய சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதை இன்னும் கண்டுபிடிக்காமலே இருக்கீங்க. நான் இந்த விஷயத்துல ஸ்டூடெண்ட் தானே, ஆனா அது பயங்கரமான பவர்ஃபுல் ஆச்சு. பட் கடைசி பூஜை நாளைக்கு நான் முடிச்சிட்டேனா அந்த தீய சக்தியால எங்க நிழலை தொடக்கூட முடியாது. It is a fantastic place sir. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பண்ற பூஜைய பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்ன தவிர வேற யாரும் அந்த பூஜையில இருக்கவே கூடாது. இல்ல, சில பெண் சாமியார்கள் நிர்வாண பூஜை பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அதர்வண வேதத்துல இந்த மாதிரி நிர்வாண பூஜை பண்றத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பூஜை அப்படி இல்ல. இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு பூஜைன்னு சொல்லலாம். காளி சர்ப்ப பூஜை, இத நடன பூஜைன்னு சொல்லலாம். இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த தீய சக்தி அழிய போறதும் உறுதி ஆயிடும்.